ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எக்கும் வேண்டியதில்லை, ஓவனும் வேண்டியதில்லை. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளம் கேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேரமல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கலர் மாறி வரணும், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. இந்த மெத்தடில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். இல்லை நீங்கள் ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம இப்போ ஆட் பண்ணியிருந்த சுகர்லாம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்கு, ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி செரி, வால்நட், பிஸ்தா, பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை, டுட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் நார்மல் உலர்ந்த திராட்சை, இது கூட நீங்கள் வெள்ளரி விதை கூட நீங்கள் பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் பேரிச்சம்பழமும் இது கூட ஆட் பண்ணி எல்லாமே சேர்த்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமலில் போட்டு நம்ம லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு ஆற வச்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிச்சு வரணும். வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இன்றைக்கி நான் வந்து கடாயை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எது யூஸ் பண்ணாலும் நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். அதில் இந்த மாதிரி உப்பு இல்லைன்னா மணல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதை மூடி ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் ஓவனையும் ப்ரீஹீட் வந்து 180 degrees Celsius 10 minutes வந்து நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இதை நல்லா வந்து நம்ம சலிச்சுக்கலாம். கூடவே 1 tablespoon அளவுக்கு மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வெட் இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 cup அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 cup அளவுக்கு உருக்கின வெண்ணெய், அப்படி இல்லைன்னா அன்ஃப்ளேவர்டு ஆயில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணதை காட்டலை. நீங்கள் 1/2 cup அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரமல் வந்து சூப்பராக ஆறி வந்துருச்சு. இது கூட 1 tablespoon அளவுக்கு நான் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அதே மாதிரி ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெட் இன்க்ரீடியன்ட் கூட நம்ம மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வெட் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாக வரும். நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆகி வரும். இங்கே பாருங்கள், இது இந்த கேரமல் கூட நான் கொஞ்சமாக 1/4 teaspoon அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதையும் ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரமல் எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நான் 1/2 teaspoon அளவுக்கு வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 5-inch டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுட்டு பட்டர் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டின்ல பாதியும் இன்னொரு டின்ல பாதியும் நான் வந்து கேக்கு பேட்டரை மாற்றிக்கிறேன். ஒரு டின்னை வந்து நம்ம கடாயிலையும் இன்னொரு டின்னை வந்து நம்மளுடைய மைக்ரோ ஓவன்லையும் நம்ம வச்சுக்கலாம். நான் மேலே வந்து அழகாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டுட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க இந்த கடாயில் நான் ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணிடுறேன். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40 to 50 minutes வரைக்கும் வேகட்டும். அதே மாதிரி நான் ஓவன்லேயும் ப்ரீஹீட் பண்ண ஓவன்லேயும் நான் வந்து மீதி இருக்க மாவையும் போட்டு வச்சுட்டேன். நான் இன்றைக்கி மாவு ரெண்டுத்துலேயும் பாதி பாதி போட்டிருக்கிறதுனால 180 degrees Celsius 20 minutes மட்டும் நான் வச்சுருக்கிறேன். நம்ம ஓவனில் வச்ச இந்த கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேக் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கு இல்லைனா இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் இருக்கிற ஒரு டூலில் வந்து இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நம்மளுடைய கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 20 நிமிஷத்தில் எனக்கு வந்து ஓவனில் வச்சது ரெடி ஆகிடுச்சு. கடாயில் வச்ச கேக் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 50 நிமிஷம் வந்து எனக்கு ஆகியிருக்கு. நீங்கள் வைக்கக்கூடிய பாத்திரத்தோட அளவை பொறுத்தும் நீங்கள்
ஆட் பண்ணியிருக்கிற அந்த மாவை பொறுத்தும் உங்களுக்கு டைம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி கடாயில் வச்சதும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் ஆக்சுவலாக சூடாக இருக்கும் போது ரிமூவ் பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக கிராக் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டான ப்ளம் கேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.